லவர்ஸ் டே அன்னைக்கு என்ன மூவி பண்ணலான்னு நான் கமெண்ட்டை தேடி பார்க்கும்போது அப்போ ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். அவினாஷ்னு ஒருத்தர், உதயண்ணா நான் அவி, எல்லாரும் லவர்ஸ் டே அப்போ லவ் படம் போட சொல்றாங்க. நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அவளும் பண்ணா, பட் என்னை விட்டு போயிட்டா. நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன், சாகலான்னு போயிட்டேன். என்னோட தங்கச்சி தான் என்ன காப்பாத்தினா. எங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, மாமா வீட்டில் தான் இருந்தோம். அப்புறம் அங்கிருந்து வந்து என் தங்கச்சி ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருக்கா. நான் ஒர்க்குக்கு போயிட்டு அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் 10வது தான் படிச்சிருக்கேன், கொளுத்து வேலை தான் செய்கிறேன். நான் கஷ்டப்படுறது என் தங்கச்சிக்காக தான். அவள் தான் எனக்கு எல்லாமே. அவள் நம்ம சேனலில் தான் பாப்பா. அவள் பேர் அஸ்வினி. February 14th லவ் படம் போடுங்க, அதில் தங்கச்சி பாசம் வந்தால் நல்லா இருக்கும், நீங்கள் போடுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை எப்படி இக்னோர் பண்ண முடியும்? அதுவும் அவர் கொளுத்து வேலை செஞ்சு அவருடைய தங்கச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களை மாதிரி தான் அஸ்வின், எங்கள் அப்பாவும் கொளுத்து வேலை தான் செய்வார். எங்களுக்கு சின்ன வயசில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த சிமெண்ட்னால அவர் கையில் அப்படியே கொப்பளமாயிடும். அதுக்காக அவர் என்ன தடவுவார், அதோட காரமாக எதுவும் சாப்பிடவே முடியாது, அவ்வளோ எரியும். ஸோ அந்த வேலை எவ்வளோ கஷ்டமானதுன்னு எனக்கு தெரியும். அவ்வளோ கஷ்டத்துலேயும் உங்கள் தங்கச்சியை நீங்கள் படிக்க வைக்கிறீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப், வேற லெவல். ஸோ அவினாஷுக்காகவே அவர் கேட்ட மாதிரியே ஒரு மூவி, அதுவும் ஒரு கொரியன் மூவி. மென்டலாக பாதிக்கப்பட்ட ஒருத்தர், அவருடைய உலகமே அவரோட தங்கச்சி மட்டும்தான். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவரோட தங்கச்சி அவர் பார்த்துக்கிறாரு, படிக்க வைக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு தான் அவங்க அண்ணனை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப ஹர்ட் பண்ணுவா. அதோட இவருக்கு ஒரு பொண்ணு மேலே லவ்வும் வருது. ஸோ அந்த லவ் செட் ஆச்சா இல்லையா, அவரோட தங்கச்சி இவரை புரிஞ்சுக்கிட்டாலா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய முழு கதை. ஸோ இன்னைக்கு லவர்ஸ் டே, லவ்வர்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் கொண்டாடணும்னு அவசியமே கிடையாது. உங்க மேலே உண்மையாக பாசம் வச்சிருக்கிற ஒரு பர்சன் இருந்தால் கூட நீங்கள் இந்த லவ்வர்ஸ் டேவை கொண்டாடலாம். அது உங்கள் அம்மாவோ தங்கச்சியாக கூட இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய், முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு. யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, 2008வது வருஷத்தில் கிம் யங் வானுடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆன மிராக்கல் ஆஃப் கிவிங் ஃபூல்ன்ற ஒரு சவுத் கொரியன் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜி ஹோன்ற ஒரு பொண்ணு, அவர் ரொம்ப நல்லா பியானோ வாசிப்பா. ஃபாரின்ல பியானோவெல்லாம் கத்துக்கிட்டு இப்போ அவளுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கா. அந்த ஜி ஹோ அவளுடைய ஏரியால காலை வைக்கும் போது தூரத்துல ஒருத்தர் அவர் ஜி ஹோவை பாக்குறாரு. பார்த்த உடனே அவர் ஷாக் ஆகுறாரு, சந்தோஷப்படுறாரு. இந்த ஜி ஹோவுக்கு எதுவும் புரியல, யார் அவன் நம்மள குறுகுறுன்னு பாக்குறான்னு. அப்புறம் அந்த ஆளு ஜி ஹோ பக்கத்துல வரான், அப்படியே விழுந்து அடிச்சு வாரிக்கிட்டு அஹஹஹான்னு சிரிச்சுக்கிட்டே வரான். ஐயோ யார் இவன் நம்ம பக்கத்துல வரான்னு ஜி ஹோ பயந்தே போறா. குரங்கு மாதிரி வேலையெல்லாம் தாண்டி ஜி ஹோ பக்கத்துல வந்து நீங்க நீ அப்படின்னு வாயிலேயே ஒரு கதகளி ஆடுறான். ஹலோ ஹலோ, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு ஜிஹோ கேட்கும்போது, உங்க பேரு ஜிஹோ தானே? ஆமா, என்னோட பேர் ஜிஹோ தான். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். ஐயோ நான் மறந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் மறந்துட்டேன், நான் உங்களை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லி ஓட்ட விட்டு வெளியே வந்த ஆமா ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். யாரா இவன், நம்மளை பார்த்து விழுந்தடிச்சு ஓடி வந்து நம்ம பேரை கரெக்டா சொல்றான், திடீர்னு ஓடி போறான், என்ன ஆச்சு, ஒருவேளை லூசா இருக்கும்னு ஜிஹோ எதையும் கண்டுக்காம போய்கிட்டே இருக்கா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ரோட்டோடைய ஓரத்திலே டிக்கிய காடின்னு ஒருத்தன் இருக்கான். ஜிஹோவும் அது யாருன்னு பார்த்தா அது அதே லூசு தான். ஐயோ சாரி சாரின்னு திரும்பவும் அதே மாதிரி தான் ஓடுறான். அப்படி ஓடி போகும்போது அவனுடைய காலில் போட்டுருந்த அந்த பழைய ஷூ கீழே விழுந்தது, அதை எடுக்காம கூட அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். அப்ப அந்த வழியா வந்த ஒரு குப்பைக்காரரு அந்த ஷூ எடுத்து அவரு எடுத்துட்டு போறாரு. உடனே இந்த ஜிஹோ அந்த குப்பைக்காரர்கிட்ட, அந்த ஷூ என்னோடதுதான், என்கிட்ட கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்கறான். அவரும் சரி ஓகேன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த ஷூ அவ்வளோ நாத்தடிக்குது, மூக்க பிடிச்சிக்கிட்டு அந்த ஷூவை வாங்கி அவளுடைய பேக்ல கட்டிக்கிட்டு இந்த ஜிஹோ அவளுடைய வீட்டுக்கு போறான். அங்க போயிட்டு அப்பா அம்மா சீக்கிரம் வெளியே வாங்கன்னு சொல்லி கத்துறா. அங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய ஷாக், ஏன்னா அவங்க பொண்ணு திரும்ப வந்துட்டான்னு சொல்லி வேகமா ஓடி போயிட்டு ஜிஹோவை வெல்கம் பண்றாங்க. டைம் ஆகுது, ஜிஹோ அவளுடைய வீட்டு மாடியில இருந்து மேல வானத்துல ஸ்டார்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுடைய வீட்டுக்கு வெளியே ஒரு போஸ்ட் கம்போ இருக்கு, அதுக்கு பின்னாடி இருந்து அதே ஆளு ஜிஹோவை பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா ஜிஹோ அவரை பாக்கல. ஜிஹோவை பார்த்து அவர் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. ஜிஹோ வந்துட்டியா, உனக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு ஜிஹோவுடைய முகத்தை பார்த்தே அவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறாரு. அடுத்த நாள் ஆகுது, ஜிஹோ வெளியே போகலான்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்கா. அப்போ ஜிஹோவுடைய அம்மா, ஏ நீ ஒரு ஷூவை கொண்டு வந்தல, அது ஷியாங்கோடைய ஷூ, அது எப்படி உனக்கு கிடைச்சது? என்னது ஷியாங்க, அது யாருமா? ஏ உனக்கு அவன ஞாபகம் இல்லையா, உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட், உன் கூட ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கானே அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜிஹோவுக்கு ஞாபகமே வருது. அப்புறம் ஜிஹோ ஒரு கடைக்கு போறா. அங்க அவ காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த கடையுடைய மேனேஜர் ஒருத்தர், அவரோட பேரு சு, எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. நான் ஜஸ்ட் காஃபி குடிக்க தான் வந்தேன், ஆனா இது ஒன்னும் காஃபி குடிக்கிற இடம் கிடையாது, இது ப்ராஸ்டியூட் பண்ற இடம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஜிஹோவுக்கு பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து, ஓ புது பொண்ணு வந்திருக்காளான்னு ஜிஹோவை தப்பாத்தோட ட்ரை பண்றாரு. ஆனா அந்த சூன்றவரு காப்பாத்திடுறாரு. இதுக்கு மேல இங்க
வராதிங்கன்னு சொல்றாரு. ஜிஹாவும் அங்கிருந்து அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. இவளுடைய வீட்டு வாசல்ல அந்த போஸ்ட் கம்பம் இருக்கும்ல, அங்க நின்னுகிட்டு இந்த ஷியாங் தான் உள்ள ஜிஹோ இருக்காளான்னு சொல்லி எட்டி எட்டி பாக்குறாரு. ஆனா ஜிஹோ பின்னாடி இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. பின்னாடி இருந்து, ஏய் நீ ஷியாங் தானன்னு ஜிஹோ சொன்ன உடனேயுமே ஷியாங்குக்கு ஒரு ஷாக்கு. சொல்லு, நீ ஷியாங் தானே? நீயும் நானும் ஒரே கிளாஸ்ல தான் படிச்சிருக்கோம், நீ இன்னுமா இந்த ஊர்ல இருக்கன்னு சொல்லி கேக்குறா. இந்த ஷியாங் அப்படியே கம்பத்தை பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு, அவன ஷியாங் தான், நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். ஐயோ, நீ சொன்னதை மறந்துட்டேன், நீ என்ன பார்க்க கூடாதுல, ஐம் சாரி, நான் இங்க இருந்து போறேன்னு அங்கிருந்து வேகமா அவர் ஓடுறாரு. அப்படி ஓடும்போது அகைன் இன்னொரு ஷூவை விட்டுறாரு. அந்த ஷூவை ஜிஹோ எடுத்துக்கிறார். ஜிஹோவை பார்த்துட்டு வேகமா ஓடி போற அந்த ஷியாங்ன்றவர், அவரோட முகத்துல அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா ஜிஹோ திரும்பவும் நம்ம ஊருக்கே வந்துட்டா, அப்ப என் கூட பேசிட்டா ஜாலின்னு சொல்லி வேகமா சந்தோஷப்பட்டுகிட்டே போறாரு. இந்த ஷியாங்ன்றவர் யாருன்னா, சின்ன வயசுல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல ஒரு ஸ்மோக் வந்துருச்சு, அது பாய்சன். அதை ஷியாங்கோட அப்பா புரிஞ்சுக்கிறாரு. நம்ம பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஷியாங்கா அவங்க அப்பா காப்பாத்த ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஸ்மோக்னால ஷியாங்கோட அப்பா இறந்து போயிடுறாரு. ஷியாங்கும் மென்டலா பாதிக்கப்படுறான். ரொம்ப வித்தியாசமாவே நடந்துப்பான். அதனாலே ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே ஷியாங்க லூசு லூசுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. இப்படின்னு யார் எவ்வளவு ஹர்ட் பண்ணாலும் ஷியாங் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா ஷியாங் தெரியாம கூட யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு யார் மேலயும் கோவத்தை காட்டுறதே கிடையாது. சின்ன வயசுல ஷியாங்குக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஜிஹோ தான். ஜிஹோ நல்லா பியானோ வாசிப்பா, அதை ஒரு ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு. ஸ்கூல்ல இருக்கிற அந்த பியானோவை வாங்கி கொடுத்ததே ஜிஹோடைய அப்பா தான். அந்த பியானோ திடீர்னு எரிஞ்சு போகுது. எல்லாருமே இதை பண்ணது ஷியாங்னு சொல்றாங்க. எல்லாருமே ஷியாங்க வெறுக்கிறாங்க, டீச்சர்ஸ் எல்லாருமே வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட ஜிஹோ கூட, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ண, இதோட என் மூஞ்சில முழிக்காத, நீ என்னோட ஃப்ரெண்டே கிடையாதுன்னு ஜிஹோ திட்டிடுறா. ஷியாங் மென்டலா பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால அவரால் எதுவும் பேசவும் முடியாது, லூசு மாதிரி தான் நடந்துப்பாரு. ஸ்கூலோடைய பிரின்சிபலே, உங்க பையன் இந்த மாதிரி பியானோவெல்லாம் எரிச்சிருக்கான், ஸ்கூலை விட்டு இவனை டிஸ்மிஸ் பண்ண போறோம்னு சொல்றாங்க. எதை வச்சு மேடம் சொல்றீங்க, என் பையன் தான் அதை பண்ணான்னு சொல்லி, இவன் மத்த பசங்களை விட வித்தியாசமா இருக்கானே, அதனாலயா? இதுவே வேற ஏதாவது பசங்க பண்ணிருந்தா இப்படிதான் டிஸ்மிஸ் பண்ணுவீங்களா? இல்ல மேடம், மத்த பசங்களுடைய பேரண்ட்ஸும் உங்க பையன் எங்க படிக்கிறதுக்கு விருப்பப்படவே இல்லை, உங்க பையன் படிக்கிறதுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு மேடம் அப்படின்னு அந்த பிரின்சிபல் மனசாட்சியே இல்லாம பேசுறாங்க. ஷியாங்கோடைய அம்மா ஷியாங்க பார்த்து, இங்க பாருடா, இவங்க எல்லாருமே சொல்றாங்க நீ தான் அந்த பியானோ எரிச்சன்னு சொல்லி, ஆனா அம்மாவுக்கு தெரியும் நீ அந்த மாதிரி பண்ற பையனே கிடையாது. அம்மா உன்னை முழுசா நம்புற, நீ இவங்க எல்லாரை விடவும் ரொம்ப ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஷியாங் ஸ்கூலை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஆக்சுவலா அந்த பியானோவை எரிச்சது யாருன்னா, சூன்ற ஒரு பையன் தான். அவன் சிகரெட் பிடிப்பான், அந்த பையனாலதான் அந்த பியானோவை எரிஞ்சது. நம்ம பண்ண தப்புக்கு அவன் ஸ்கூலை விட்டு போறானுன்னு சொல்லி அப்பையில இருந்து இந்த சூவும் ஷியாங்கும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஷியாங்கோடைய அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம், அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்க வானத்துல ஸ்டாரா இருப்பாங்கன்னு சொல்லி தினமும் அந்த ஸ்டார்ஸையே ஷியாங் பாத்துக்கிட்டே இருப்பான். அப்படி ஒரு நாள் ஷியாங் பாத்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல சூ வராரு. அவரு தான் அந்த ப்ராஸ்டியூட் பண்ற அந்த ஹோட்டலுடைய மேனேஜர். என்னடா பகல்லயே ஸ்டார் பார்க்க வந்துட்டியா, கால என்னடா சிறப்பா காணும்னு அந்த சூ கேக்குறாரு. எல்லாத்துக்குமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காரு அவரு. இந்த ஷியாங்குக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டும் இந்த சூ மட்டும் தான். சோ ரெண்டு பேரும் அழகா படுத்துக்கிட்டு இந்த ஷியாங் பாட்டு பாடுவாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரே பாட்டு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் மட்டும் தான். அதுவும் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே பாட்டை தேய விட்டுருக்காரு. அதையும் இந்த சூ கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஷியாங்குடைய அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு, அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இப்ப ஷியாங்குக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரே ஒரு தங்கச்சி மட்டும் தான். அவளோட பேரு ஜென். இந்த ஷியாங்குக்கு அவரோட தங்கச்சின்னா அவ்வளவு பிடிக்கும், அவ சொன்னா உயிரை கூட கொடுப்பாரு, அந்த அளவுக்கு பிடிக்கும் அவருக்கு. இந்த ஷியாங் தூங்கி கண்ணை முழிச்சு எழுந்துக்கும் போதே அவருடைய ரூமுக்கு மேல சீலிங்ல எதையோ ஒன்னத பாத்துக்கிட்டே அதை படிச்சுக்கிட்டே தான் எழுதுப்பாரு. தங்கச்சி தூங்கிக்கிட்டு இருக்கா, நம்ம அவளை எழுப்ப கூடாதுன்னு அவரோட தங்கச்சிக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு, அது சூடு ஆறக்கூடாதுன்னு அதுக்கு மேல ஒரு பாத்திரம், அதுக்கு மேல ஒரு பாத்திரம், அதுக்கு மேல ஒரு பாத்திரம், மேல ஒரு குடன்னு பக்காவா ரெடி பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா வேலைக்கு போயிடுவாரு. ஷியாங் என்ன வேலை செய்யறாருன்னா, டோஸ்ட மேக் பண்றவர் தான். ஒரு ஸ்கூலுக்கு வெளியே தான் அவருடைய சின்ன கடை இருக்கு. இவர் செய்யற டோஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஆனா இருந்தாலும் அவர் லூசு மாதிரி இருக்கிறதுனால பைத்தியக்கார டோஸ்ட் கடன் தான் சொல்லுவாங்க. இந்த வேலையை செஞ்சுதான் கஷ்டப்பட்டு அவருடைய தங்கச்சியை படிக்க வைக்கிறாரு. இவரோட கடைக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த பெரிய ஸ்கூல்ல தான் இவரோட தங்கச்சி படிக்கிறா. ஷியாங்கோடைய தங்கச்சி ஜின்னும் ஸ்கூலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கா. அப்ப அந்த ஜின்னோடைய ஃப்ரெண்டு ஒருத்தி, ஏ வாடி, அந்த பைத்தியக்கார கடையில போய் டோஸ்ட் சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிடுறா. எனக்கு எல்லாம் தேவையில்லை, எனக்கு டோஸ்ட்னா பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றா. ஆக்சுவலா அந்த ஜின்னுன்ற பொண்ணு அவளுடைய ஸ்கூல்ல இருக்கிற யாருகிட்டயுமே இந்த ஷியாங் தான் என்னுடைய அண்ணன்ற விஷயத்த சொல்லவே இல்லை. ஏன்னா சொன்னா அசிங்கம்னு அவன் நினைக்கிறா. இந்த ஜின் அவருடைய கடையை தாண்டிதான் போவா, அவளுடைய தங்கச்சியை ஒரு பாப்பாரு. அவ ஸ்கூலுக்குள்ள போற வரைக்கும் இவர் எட்டி பாத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா அந்த ஜின் தான் அவளுடைய அண்ணனை திரும்பி கூட பார்க்க மாட்டா. அப்படி ஷியாங் அவருடைய தங்கச்சியை பாத்துக்கிட்டே இருக்கும்போது கடைக்கு வாசல்ல நிக்கிறது யாருன்னா அந்த ஜிஹோ தான். ஜிஹோவை பார்த்து இவர் பயந்துடுறாரு. ஹலோ ஹலோ, ஏன் பயப்படுற, நான் இப்ப ஒரு கஸ்டமரா தான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு டோஸ்ட போடுன்னு சொல்றா. ஷியாங்கும் டோஸ்ட ரெடி பண்றாரு, செமையா சொதப்புறாரு, உப்புன்னு நினைச்சு சர்க்கரையை போட்டுறாரு, அதுவும் ஒரு டப்பா ஃபுல்லா. ஆனா அதையும் அந்த ஜிஹோ சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றா. இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி எவ்வளவு ஆச்சுன்னு ஜிஹோ கேட்கும்போது, வலிச்சா தைலம் தடவணும், வயிற்றுக்கு சோறு சாப்பிடணும், எனக்கு ஒருவா போதுங்கன்னு சொல்றாரு. ஜிஹோவும் காசை எடுப்பான்னு பார்த்தா இவர் விட்டுட்டு போனார்ல
ரெண்டு ஷூ, அதை கொடுத்துட்டு கணக்கு சரியா போயிடுச்சுன்னு சொல்லி அங்கிருந்து போயிடுறா. ஜிஹோ கொடுத்த அந்த ரெண்டு ஷூவையும் கையில வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அங்க ஒரு கஸ்டமர் வராரு, தம்பி ஒரு டோஸ்ட போடுன்னு சொல்லி கேக்குறாரு. இவர் போடுற மாதிரி எல்லாம் இல்ல, அந்த ஷூவை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. சோ ஜிஹோ கொடுத்த அந்த ஷூவை போட்டுக்கிட்டு நம்ம ஆளு வேகமா ஓடுறாரு. இந்த கஸ்டமர் வந்தாருல, அவரை கடையில விட்டுட்டு இவருக்கு டோஸ்டும் போட தெரியாது, இன்னும் கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்க, அவங்க கிட்ட கேவலமா திட்டுலாம் வாங்குறாரு. சோ நைட் டைம் ஆகுது, ஜிஹோ அவளுடைய வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அதே மாதிரி போஸ்ட் கம்பத்துக்கு பக்கத்துல இந்த ஷாங் நின்னுகிட்டு ஜிஹோடைய வீட்டையே பார்த்து ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பாடிக்கிட்டு இருக்காரு. ஏய் ஷாங், இந்த நேரத்துல இங்க என்ன பண்றேன்னு ஜிஹோ கேட்ட உடனே ஷாங் பயந்துகிட்டு, ஐயோ என்ன மன்னிச்சிரு, சாரி சாரி நான் மறந்துட்டேன், நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட ட்ரை பண்றாரு. ஏய் ஷாங், ஒரு நிமிஷம் நில்லு, எதுக்காக நீ என்னை பார்த்து பயந்து ஓடுறன்னு சொல்லி கேக்குறாங்க. நீ தானப்பா சொன்ன உன்னோட பியானோ எரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எரிச்சது நான் தானே எல்லாருமே சொன்னாங்க, நீயும் அதை நம்பிக்கிட்டு என்ன திட்டினல்ல, இதோட என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொன்னல, ஆனா நான் அடிக்கடி மறந்துடுறேன், அதனாலதான் உன் முன்னாடி வரேன், இனிமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஷியாங், அது எப்பயோ நடந்த விஷயம், அதெல்லாம் நான் மறந்துட்டேன், இதுக்கு மேல நீ எப்ப வேணாலும் என்ன பார்க்க வரலாம், நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாங்க. ஷியாங்குக்கு அவ்வளவு சந்தோஷம், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா ஜாலின்னு சொல்லி அப்படியே டான்ஸே ஆடுறாரு. அப்பதான் ஜிஹோ ஷியாங்கோடைய ஷூஸை பார்க்கும்போது அது கிழிஞ்சிருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு. ஏய் இந்த ஷூஸை எதுக்கு போட்டிருக்க, அதுவும் மாத்தி மாத்தி போட்டிருக்க, ஏன்னா இது நீ கொடுத்தது, நான் எப்படி போடாம இருப்பேன், இதை நான் தூங்கும் போது கூட போட்டுக்கிட்டு இருப்பேன்னு சொல்றாரு. அட பாவி குடுறான்னு சொல்லி அந்த ஷூஸை பிடுங்கி கொண்டு போயிட்டு ஜிஹோ அவளுடைய அப்பாவோட ஷூவை கொண்டு வந்து கொடுக்குறா. அதை மாட்டியும் விடுறா, இங்க பாரு இந்த ஷூ ரைட் காலுக்கு, இந்த ஷூ லெஃப்ட் காலுக்கு, மறந்துடாதன்னு ஜிஹோ சொல்றா. இந்த ஷாங்கும் அந்த ஷூஸை மாட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போறாரு. இந்த ஷூ லெஃப்ட் காலுக்கு, இந்த ஷூ ரைட் காலுக்கு, இந்த ஷூ லெஃப்ட் காலுக்குன்னு அதையே சொல்லிக்கிட்டே போறாரு. அதோட இந்த மாதிரி ஷூவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ஸ்டைலா நடப்பாங்க, அவரும் ஸ்டைலா நடக்கிறாராமா. வீட்டு வாசல்ல அப்படியே ரவுண்ட் அடிச்சு நடந்துகிட்டே இருக்காரு. அப்ப ஷாங்கோடைய தங்கச்சி ஜீன் வரா. ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மிரட்டுற மாதிரி தான் கேக்குறா. எப்பவுமே பாசமா அவ கேட்டதே கிடையாது, எப்பவுமே கோவத்தை தான் காட்டுவா. பாப்பா இது புது ஷூ, ஜிஹோ தான் எனக்கு கொடுத்தா, இது நடக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதான் நடக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவர் சொல்றாரு. எப்படியும் இந்த ஷூவையும் ரோட்லயே போட்டு வர போற, உனக்குலாம் எதுக்கு ஷூ, ஒழுங்கா போய் தூங்குன்னு அவங்க அண்ணனை மோசமா திட்டுறா. அவரும் ஜீன் இந்த மாதிரி திட்டுறாளுன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அதை வெளியே காட்டிக்கல. அப்பனு பார்த்து மேல இருந்து பனிலாம் பெய்யுது, அதை நினைச்சு அவர் ஜாலி ஆகுறாரு. இந்த ஜிஹோவும் பனி பெய்யுதுன்னு வெளியே வந்து பார்த்தா வெளியே அந்த போஸ்ட் கம்பத்துக்கு பக்கத்திலேயே இந்த ஷாங் அந்த ஷூவை போட்டுக்கிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சு நடந்துகிட்டே இருக்காரு. அதை பார்த்து ஜிஹோ சிரிச்சுக்கிட்டு ஏ என்னடா பண்றேன்னு சொல்லி வந்து கேக்குறா. ஜிஹோ என்ன பாக்கலாம்னு சொல்லிட்டா, நான் எப்ப வேணா வருவேன் ஜாலின்னு சுத்திக்கிட்டே இருக்காரு. சரி ஷாங் வரியா, நம்ம ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்லி ஷாங்க கூட்டிக்கிட்டு வெளியே போறா. இந்த நேரத்துல ஷாங்கோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காருல சூன்றவர், அவர் ஒரு ப்ராஸ்டியூட் பண்ற ஒரு ஹோட்டலுடைய மேனேஜரா இருப்பாரு. அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு, அவளுக்கு அங்க ஒர்க் பண்ணவே பிடிக்கவே இல்லை, அதோட அவளுக்கு சூனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க பாரு உனக்கு வேலை செய்ய பிடிக்கலனா நீ வேலையை விட்டு நின்னுடு, நோ ப்ராப்ளம்னு சூவும் சொல்றாரு. ஆனா அந்த ஹோட்டலுடைய ஓனர் இருக்காருல, அவரு அந்த பொண்ணோட பிரைவேட் போட்டோவெல்லாம் வச்சு பிளாக்மெயில் பண்றாரு. அதனாலதான் அவளால வேலையை விட்டு போக முடியல, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ஹெல்ப் பண்றேன்னு ஒரு சொல்றாரு. இந்த நேரத்துல ஜிஹோ ஷியாங்க கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கடைக்கு போறா, ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷியாங்குக்கு ஜிஹோ வாசிக்கிற பியானோனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஜிஹோ பியானோவை ரொம்ப நல்லா வாசிப்பா. ஆனா இப்ப ஜிஹோ வாசிக்கிறதே கிடையாது, ஏன்னா அவளுக்கு பயம், சின்ன வயசுல நடந்த அந்த ஆக்சிடென்ட்னாலேயே பெரிய இடத்துல வாசிக்கிறதுனா அவ ரொம்ப நர்வஸ் ஆயிடுறா, அதனாலயே நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணிட்டா. சோ இதை பத்தி எல்லாம் ஷாங் கிட்ட அவ பேசிக்கிட்டே இருக்கா. இந்த நேரத்துல ஒரு குப்பைக்காரரு, அவரு இந்த ஷாங் விட்டுட்டு போவார்ல, ஷூவை விடுவாரு, ஏதாவது திங்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாருனா அது இந்த குப்பைக்காரர் தான் எடுத்து திரும்ப ஷாங்கோடைய வீட்லயே தூக்கி போட்டு போவாரு. அந்த திங்ஸ் எல்லாம் இந்த ஷாங்கோடைய சிஸ்டர் ஜின் இருக்கால, அவ ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள போட்டுருவா. சோ ஷாங்கும் வீட்டுக்கு போயிடுறாரு, ஜிஹோவும் அவளுடைய வீட்டுக்கு வரும் பொழுது இந்த ஷாங் நடந்து வந்த அந்த ஃபுட் பிரிண்ட் எல்லாம் தெரியுது, அது மேலேயே நடந்துகிட்டு அப்படியே அழகா ஸ்லைட் பண்ணிக்கிட்டு ஜிஹோவும் அவளுடைய வீட்டுக்கு போயிடுறா. ஷாங்கோடைய ஃப்ரெண்ட் சூ இருக்காருல, அவரு ஷாங்க கூப்பிட்டு ரெண்டு பேருமே வெளியே போயிட்டு நல்லா தண்ணி அடிக்கிறாங்க. அந்த சூன்றவரு சமபோதை ஆயிடுறாரு, ஷாங் தான் அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரெண்டு பேருமே தூங்குறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது, ஷாங் எப்பவும் போலவே ரொம்ப சீக்கிரமா எழுந்து அவருடைய தங்கச்சிக்காக ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு அது ஆறி போக கூடாதுன்னு பாத்திரத்துக்கு மேல பாத்திரம் கொடன்னு போட்டு ரெடி பண்ணிட்டு போவாரு. ஷாங்கோடைய தங்கச்சியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அந்த ஃபுட்டை அப்படியே காலெல்லாம் எட்டி உதைப்பா, ஏன்னா அவளுக்கு அது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, இது வரைக்கும் அவ சாப்பிட்டதே கிடையாது. ஷாங்கோடைய ஃப்ரெண்ட் சூ இருக்காருல, அவரும் அங்கதானே தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவரு எழுந்து ஷாங்கோடைய தங்கச்சியை பார்த்து சாப்பிட்டு போலயா, சாப்பிட்டு போன்னு சொல்றாரு. அந்த லூசு பண்ணதெல்லாம் யாரு சாப்பிடுவா, என்ன ஜென் இப்படி சொல்ற, அது உங்க அண்ணன், அண்ணனா, எனக்கு அப்படிலாம் எந்த அண்ணனும் கிடையாது, ஸ்கூலை முடிச்சதுக்கு அப்புறம் நான் வேற ஒரு ஊருக்கு போயிடுவேன், வேலை செஞ்சுக்கிட்டே நான் காலேஜ் படிப்பேன், இந்த லூசை இன்னொரு தடவை என் வாழ்க்கையிலேயே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னு அவ சொல்றா. ஏ ஜின் ஏன் அப்படி சொல்ற, உங்க அண்ணன் எல்லாமே பண்றது உனக்காக மட்டும்தான். ஆமா ஆமா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன், இந்த சாப்பாடை நீங்களே சாப்பிடுங்க இல்லைன்னா குப்பையில தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறா. அப்படி போகும்போது அவளுடைய அண்ணன் கடையை தாண்டி தானே போகணும், அப்படி போகும்போது அவங்க அண்ணனுடைய முகத்தை அவ பார்க்கவே மாட்டா. ஆனா ஷாங் நம்ம தங்கச்சி நம்மள பார்க்க மாட்டாளா, சிரிக்க மாட்டாளான்னு சொல்லி அவரோட தங்கச்சியவே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா இவ ஏதோ ஒரு ஆளு எவனோ கடையை
வச்சிருக்கான்ற மாதிரி கண்டுக்காமலே போயிடுவா. இதை நினைச்சு ஷாங் ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஷாங்கோடைய அம்மா, ஷாங் நான் செத்து போனதுக்கு அப்புறம் உன்னோட தங்கச்சிய நீ தான் பாத்துக்கணும், அவளை நான் உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன், அவளை அழ விட்டுறாத, அவன் முன்னாடி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் ஷாங்கோடைய தங்கச்சி எவ்வளவு அவரை ஹர்ட் பண்ணாலும் இவர் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அடுத்த நாள் ஜிஹோன்ற பொண்ணும் சூன்றவரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. எனக்கு ஏன்னே தெரியல, அந்த ஷாங் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அவன் அழகா குழந்தை மாதிரி நடந்துக்கிறான். அவங்களுக்கு ஷாங் தெரியுமான்னு சொல்லி கேட்கும் போது அவரும் ஷாங்கா அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அந்த சூவும் சொல்றாரு. ஒரு நிமிஷம், நீ ஜிஹோவா? என்னால நம்பவே முடியல, அவனோட பிரேயர்ஸ் தான் உன்னை இங்க வர வச்சிருக்கு, என்ன சொல்ற எனக்கு புரியலன்னு ஜிஹோ கேட்கும் போது நீயே போயிட்டு ஷாங் கிட்ட கேளுன்னு அவரு சொல்றாரு. ஜிஹோவும் அவளுடைய வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது வீட்டு வாசல்ல அதே போஸ்ட் கம்பத்துக்கு பக்கத்துல ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரா அவரு பாடுறாரு. அப்பதான் ஜிஹோவுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. சின்ன வயசுல ஜிஹோ ஒரு பியானோ காம்படிஷன், அதுல அவ பியானோ வாசிக்கணும். ரொம்ப நர்வஸா இருக்கா, அவளால வாசிக்கவே முடியல. அப்போ ஜெனலுக்கு வெளியே இருந்து ஒரு பையன் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்ன்ற ஒரு பாட்டை பாடுறான். அந்த பாட்டை தான் அவ வாசிக்கணும் பியானோல. அப்படி அந்த பையன் பாடினதுனாலதான் அவன் நல்லா வாசிச்சா ஃபர்ஸ்ட் பிரைஸையும் வாங்கினான். அந்த பையன் வேற யாரும் இல்ல, இந்த ஷாங்ன்றது அவளுக்கு இப்பதான் ஞாபகமே வருது. ஷாங்க கூட்டிக்கிட்டு ஜிஹோவும் ஒரு இடத்துக்கு போறாங்க. மேல வானத்துல ஸ்டார்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அப்பதான் ஷாங் ஒரு விஷயத்தையே சொல்றாரு, நான் இவ்வளவு வருஷமா இங்க வந்து வெயிட் பண்றதே உனக்காக தான், நீ என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதனாலயே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, தினமும் நீ இந்த ஊருக்கு வருவியான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அவதான் இன்னைக்கு ஒரு நாள் நீ வந்த, ரொம்ப எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜிஹோ, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்படின்னு அவர் சொன்ன உடனே நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு இந்த ஜிஹோவும் இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது, ஷாங்கோ அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க ஒருத்தர் சாப்பிட வர்றாரு, அது வேற யாரும் இல்ல, ஜிஹோடைய அப்பா தான். என்னடா அவன் முகம் வீங்கி போன மாதிரி இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்க போல, ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கிறியா இல்லையான்னு சொல்லி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஷாங்கும் சொல்றாரு. ஸ்கூலுக்குள்ள இருக்கிற ஷாங்கோடைய தங்கச்சி அவளுக்கு சுத்தமா உடம்பே முடியல, அப்படியே டெஸ்க்லயே படுத்துக்கிறா. ஜின்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேக்குறாங்க, என்னடி ஆச்சு உனக்குன்னு சொல்லி. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் டயர்டா இருக்கேன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட எந்த விஷயத்தையும் அவன் சொல்லவே மாட்டான். ஏன்னா அந்த ஜின்ன்ற அந்த பொண்ணு ஒழுங்கா சாப்பிடுறதே கிடையாது. சோ ஈவினிங் டைம் ஆகுது, ஸ்கூல் விட்டாச்சு, எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா ஷாங்கோடைய தங்கச்சி மட்டும் வரவே இல்ல. எப்பவுமே அவருடைய தங்கச்சி போனதுக்கு அப்புறம் தான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வருவாரு. ஆனா இப்ப அவளை காணோம், அதனால கடையை க்ளோஸ் பண்ணாம அவ இப்போ வந்துருவா இப்போ வந்துருவான்னு எட்டி எட்டி பாத்துக்கிட்டே இருக்காரு, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நைட் டைமே ஆயிடுச்சு, அவருக்கு நல்லா தூக்கம் வருது, அப்பவும் அவருடைய தங்கச்சிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப தெரியாதனமா பக்கத்துல இருந்த பேன்ல கை வச்சு கையை சுட்டுக்கிறாரு. அப்பன்னு பார்த்தா அந்த ஜிஹோ வராங்க. ஏய் என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா இவரு சொல்லவே இல்ல, அது என் தங்கச்சி இன்னும் போகவே இல்ல, அதான் அவளுக்காக வெயிட் பண்றேன்னு அவர் சொல்றாரு. அட டேய், உன் தங்கச்சி வேற வழியா வீட்டுக்கு போயிருப்பாவா, வீட்டுல போய் செக் பண்ணி பாக்கலான்னு ரெண்டு பேருமே வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா வீட்டுல லைட் எரியுது, தங்கச்சி வந்துட்டா போலன்னு சொல்லி ஒரு வேகமா அவரோட தங்கச்சி ரூம் குள்ள போயிட்டு நீ வீட்டுக்கு வந்துட்டியான்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா அதுக்கு உனக்கு அறிவே இல்லையா, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்னோட ரூம் குள்ள நீ வரக்கூடாதுன்னு சொல்லி, ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லி திட்டா. என்ன மன்னிச்சிரு பாப்பா, நீ வந்துட்டியான்னு பாக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவர் வெளியே வராரு. ஜிஹோவும் பாத்தியா உன் தங்கச்சி வீட்டுல தான் இருக்கா, சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி தாட்டா காட்டுறாங்க. இவரும் தாட்டா காட்டுறாரு. பார்த்தா அந்த கையில ஃபுல்லா அடிபட்டு இருக்கு, ஏன்னா பேன்ல அவர் சுட்டு விட்டாரு. டே உன் கைக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லி ஜிஹோ வந்து கட்டுலாம் போட்டு விடுறாங்க. இந்த ஷாங்குடைய வீட்டுல மெடிசன்ஸ் எல்லாம் அவ்வளவு இருக்கு, ஏன் இவ்வளவு மெடிசன்ஸ் சொல்லி கேட்கும்போது என் தங்கச்சிக்கு எந்த ஜோரமும் எதுவும் வரக்கூடாதுல, அதான் நான் எல்லாத்தையுமே மொத்தமா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இவ்வளவு பாசமா இருக்கிற இந்த அண்ணனை ஆனா அந்த தங்கச்சி புரிஞ்சிக்கவே இல்ல. சரி கைக்கு கட்டு போட்டாச்சு, நான் போயிட்டு வரேன்னு ஜிஹோ போகும்போதுதான் அவங்களுக்கு ஒரு தாட்டே வருது. கையில அடிபட்டு இருக்கு, எப்படி இவன் வேலை செய்வான்னு சொல்லி ஷாங் அவங்க குளிப்பாட்டுறாங்க, வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்யறாங்க. இந்த ஜிஹோ ஷாங்க குளிப்பாட்டும் பொழுது ஷாங் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு, அவருக்கு அவங்க அம்மாவே குளிப்பாட்டுற மாதிரி அவ்வளவு சந்தோஷம். ஷாங்க நல்லா ரெடி பண்றா, அவரு பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு. டேய் நீ குளிச்சதுக்கு அப்புறம் செம ஹேண்ட்ஸம் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. அவரும் சிரிக்கிறாரு, சரி நான் போயிட்டு வரேன்னு ஜிஹோவும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இவர் வீட்டுக்கு வெளியே வந்து ஜிஹோ கொடுத்து அந்த ஷூவை போட்டுக்கிட்டு ஜிஹோ கட்டு போட்டுருவால அந்த கட்டையும் பாத்துக்கிட்டு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார பாடிக்கிட்டே இருக்காரு. அப்ப அவருடைய தங்கச்சி ரூம்ல இருந்து உடம்புக்கு முடியாம அவ தங்கச்சி முணங்குற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவரால் டோரை ஓபன் பண்ணவும் முடியல, ஏன்னா பயங்கரமா திட்டுவாவ. உண்மை என்னன்னா அவரோட தங்கச்சிக்கு சுத்தமா உடம்பே முடியல, அவ ஏன் அவர்கிட்ட சொல்ல மாட்டானா, ஏன்னா ஷேங்கால அவரை அவராலேயே பாத்துக்க முடியாது, இதுல எப்படி நம்மளை பாத்துக்க போறாருன்னு அவங்க அண்ணன் கிட்ட எதுவும் சொல்லவே இல்ல, உடம்பு முடியாமலே படுத்துக்கிட்டே இருக்கா. அடுத்த நாள் ஆகுது, ஷேங் அவருடைய வேலையை பாக்குறாரு, நிறைய பேர் வந்து சாப்பிடறாங்க, ஸ்கூலும் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாருமே ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா அவரோட தங்கச்சி ஸ்கூலுக்கு வரவே இல்ல, ரொம்ப லேட்டா வரா. ஏ ஜீன் உனக்கு என்னாச்சு, உடம்புக்கு முடியலையா, என்கிட்ட இன்னொரு தடவை பேசாத, நான் உன் தங்கச்சின்னு எல்லாருக்கும் தெரியணுமா, வாய மூடிக்கிட்டு அங்கேயேருன்னு சொல்லிட்டு ஜீன் ஸ்கூலுக்குள்ள போறா. இவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. சோ லஞ்ச் டைம் ஆகுது, ஸ்கூல்ல இருந்து பசங்களாம் இந்த ஷேங் கிட்ட வந்து சாப்பிடுவாங்க. அப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏ நம்ம ஜின்னுக்கும் வாங்கிட்டு போலாண்டி, ஏ அவளுக்குலாம் அந்த டோஸ்ட் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, இல்லடி அவ ஸ்கூலுக்கு கூட இன்னைக்கு லேட்டா தான் வந்தா, அவளுக்கு சுத்தமா உடம்பே முடியல, டெஸ்க்ல படுத்துக்கிட்டே இருந்தா பாத்தியா அப்படின்னு அந்த பசங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஷேங் கேக்குறாரு, தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் புலம்பிக்கிட்டே இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு கஸ்டமர் வராரு, தம்பி ஒரு டோஸ்ட் போடுன்னு சொல்றாரு. என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு கத்திக்கிட்டு
கையில இருக்கிற கரண்டி எல்லாம் தூக்கி கடாச்சிட்டு வேகமா ஸ்கூலுக்குள்ள ஓடுறாரு. அவரோட தங்கச்சி படிக்கிற கிளாஸ் ரூம் என்னன்னு அவருக்கு தெரியாது. கிரவுண்ட் கிட்ட போயிட்டு ஜேன் எங்க இருக்கன்னு சொல்லி கத்துக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு கிளாஸ் ரூமா போய் கத்துறாரு. ஜேன் இந்த கிளாஸ்ல தான் இருக்கான்னு பசங்க சொன்ன உடனே அந்த கிளாஸ் ரூம் குள்ள போறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க இவரை பார்த்து. அவரோட தங்கச்சியை இவர் எழுப்புறாரு. அவர் எழுந்துக்கவே இல்ல, தோல் மேல தூக்கி போட்டுக்கிட்டு வா சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூட்டிட்டு போறாரு. அந்த ஸ்கூலோட டீச்சர்ஸ் எல்லாம் வந்து யார் நீங்க எதுக்கு இவளை தூக்கிட்டு போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஜென்னுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம், அவ என்னோட தங்கச்சி, அவ என்னோட தங்கச்சின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற யாராலையும் எதுவும் சொல்லவே முடியல. அவரு தோல் மேல அவருடைய தங்கச்சியை தூக்கிக்கிட்டு வேகமா ஓடி போறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. பாப்பா உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்க அண்ணன் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே போறாரு. ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டாரு. அங்க நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. ஷாங்குடைய ஃப்ரெண்ட் இருக்காருல சூ, அவரு ஷாங்குடைய கடைகிட்ட வந்து பார்த்தா அங்க அந்த கஸ்டமர் இருக்காரு. இது ஷாங்கோட கடை தானே, நீங்க என்ன பண்றீங்க? ஏங்க நான் ஒரு கஸ்டமருங்க, இவங்கிட்ட வந்து எப்ப டோஸ்ட் கேட்டாலும் விட்டுட்டு ஓடி போயிடுறான், நான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. இப்ப கூட ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணு தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும் அப்படின்னு அவரு சொன்ன உடனேயுமே சூவும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. நைட் டைம் ஆகுது, இந்த ஷாங் ஹாஸ்பிட்டலே இருக்காரு, சாப்பிடவே இல்ல, தூக்கமும் வருது, அப்படியே தூக்க கண்ணோடவே இருக்காரு. சூவும் அங்க வந்துறாரு. ஏய் ஷாங், நீ போய் தூங்குடா, போய் சாப்பிடு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ஷாங் தூக்கத்திலேயே, சூ என்னோட தங்கச்சியை பாத்துக்கோ சூ, டே என்னடா ஆச்சு உனக்கு, பிளீஸ் சூ என் தங்கச்சியை பாத்துக்கோ, எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவளை பாத்துக்கோ அப்படின்னு தூக்கத்திலேயே அவர் சொல்றாரு. சூ நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன் தங்கச்சியை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஷாங்கும் நல்லா தூங்கிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை ஒழிச்சு பாக்குறாரு. பார்த்தா பக்கத்துல ஜிஹோ இருக்கா. டேய் நான் எங்க அப்பா ஷூ உனக்கு கொடுத்தல, அந்த ஷூ எங்கன்னு சொல்லி கேட்கறா. அது நான் என் தங்கச்சியை தூக்கிக்கிட்டு வேகமா ஓடி வந்தனா, அது எங்கேயாச்சும் காணாம போயிருக்கும், என்ன மன்னிச்சிருப்பா, நீ கொடுத்ததை நான் தொலைச்சிட்டேன். அதெல்லாம் பரவாயில்லடா, புதுசா கூட நம்ம வாங்கிக்கலாம். சரி நீ ஏன் இங்க தூங்கிக்கிட்டு இருக்க? உள்ள ரூம்ல உன் தங்கச்சிக்கு பக்கத்துலயே ஒரு பெட் இருக்கும் பாரு, அங்க போய் படுத்துக்கலாம் நீ. ஆனா நான் என் தங்கச்சிக்கு பக்கத்துல போனாலே அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் அவளை விட்டு தூரமா இருந்தாதான் அவளுக்கு பிடிக்கும், இல்லைனா அவ என்ன ரொம்ப திட்டுவா இருந்தாலும் எனக்கு அவ்வளவுதான் பிடிக்கும், நான் அவளை திட்டவே மாட்டேன், சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் இப்படின்னு அவரு சொல்றாரு. ஜிஹோவும் அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த நேரத்துல சூ அவர் ஒர்க் பண்ற அந்த ஹோட்டல்ல இருக்காரு. அங்க அந்த பொண்ணு இருக்கா, அவளுக்கு எங்க ஒர்க் பண்ணவே பிடிக்கவே இல்ல. ஆனா அந்த ஓனர் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சூவுக்கு கோவம் வருது, அதனால அவருடைய ஓனரை பயங்கரமா அடிக்கிறாரு. அப்போ சூவுடைய கையில அடிபட்டுருது. இருந்தாலும் அவங்க ஓனரை போட்டு புரட்டி எடுத்துட்டு இன்னொரு தடவை அவளை எதுவும் பண்ணாதன்னு சொல்றாரு. இந்த ஷாங் இருக்காருல, அவரு அவரு தங்கச்சிய தோல் மேல தூக்கிக்கிட்டு ஓடி வரும் பொழுது ஜிஹோ கொடுத்த அந்த ஷூவை தொலைச்சிருப்பாரு. அதுக்கு பதிலா இப்ப ஜிஹோ ஒரு புது ஷூவை வாங்கியிருக்கா, அதோட அதுல ஒரு நோட்ஸும் இருக்கு. அதை எடுத்து அவர் படிக்கிறாரு. இந்த ஷூவையாச்சும் தொலைக்காம இருடான்னு சொல்லி ஜிஹோ எழுதிருக்கா. இந்த ஜிஹோடைய அப்பா ஒரு டாக்டர், அவரு தான் ஷாங்குடைய தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. அதோட அவகிட்ட பேசவும் செய்யறாரு. நீ ஏன் உங்க அண்ணன் அவ்வளவு வெறுக்கிற, உள்ள வந்து ரூம்ல படுத்துக்கூடான்னு சொன்னா என் தங்கச்சிக்கு நான் உள்ள வந்தா பிடிக்காது, அவ தனியா தான் இருப்பான்னு அவன் சொல்றான். இங்க பாருமா, நீ சின்ன குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே உங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியும். உங்க அண்ணன் சின்ன வயசுலயே அந்த டோஸ் போடுற வேலைக்கு வந்துட்டான். தினமும் காலையில இருந்து ஈவினிங் வரையும் நின்னுகிட்டே இருப்பான். அந்த சின்ன வயசுலயும் அவ்வளவு வேலை செஞ்சான். இது வரைக்கும் உங்க அண்ணன் புது ட்ரெஸ் போட்டு பாத்திருக்கியா? ஒரே ஒரு சட்டை, ஒரே ஒரு ஃபேண்ட், அதையே தான் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அவ்வளவு உழைக்கிறான், அவ்வளவு காசு சேர்த்து ஒரு ரூபாய் கூட அவன் செலவு பண்ணதே கிடையாது. எல்லாத்தையுமே உனக்காகவும் உன் படிப்புக்காகவும் தான் அவன் செலவு பண்றான். நீ எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும், ஊர்ல இருக்கிறவங்க கஷ்டத்தை கொடுத்தாலும் அவன் முகத்துல சிரிப்பை மட்டும்தான் காட்டுவான். இது வரைக்கும் அவன் யாரையும் ஹர்ட் பண்ணதே கிடையாது. உன் அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்லவுமா, அவன் மேல வெறுப்ப காட்டாதுன்னு டாக்டர் சொல்றாரு. இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ரூம் டோரை ஓபன் பண்ணி ஷாங் உள்ள வராரு. உள்ள கூட வரல, அந்த டோர்ல இருந்து அப்படியே எட்டி பார்த்து அவருடைய தங்கச்சி கிட்ட, பாப்பா நீ எழுந்துட்டியா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி நான் போறேன், ஆனா நான் திரும்ப வருவேன், நல்லா சாப்பிடு, நான் சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதை ஷாங்குடைய தங்கச்சியும் பாக்குறா, ரொம்ப கஷ்டப்படுறா, நம்ம அண்ணன் நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கானேன்னு சொல்லி. சோ டாக்டர் ஷாங் கிட்ட தனியா பேசுறாரு. உன்னுடைய சிஸ்டருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, யாராவது கிட்னி கொடுத்தா மட்டும்தான் உன் தங்கச்சியை காப்பாத்த முடியும்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா அவ என் தங்கச்சி தானே, நான் அவளோட அண்ணன் தான், ஏன் கிட்னியை எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. ஆனா டெஸ்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது உன்னுடைய கிட்னி உன் தங்கச்சிக்கு மேட்ச் ஆகவே இல்லை, நம்ம வேற யாராவது தான் டோனரா கிடைப்பாங்களான்னு தேடி பார்க்கணும்னு அவர் சொல்றாரு. ஆனா அவரோட ஃப்ரெண்டு சூ இருக்காருல, அவரு டே நான் உன் தங்கச்சிக்கு கிட்னி தரேன்னு சொல்றாரு. ஷாங்குக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏ சூ கிட்னி தர போறான், என் தங்கச்சி சரியாக போறான்னு அந்த ஹாஸ்பிட்டல்லயே அவ்வளவு சந்தோஷமா சுத்திக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயத்த அவருடைய தங்கச்சிக்கிட்டையும் சொல்றாரு. பாப்பா உனக்கு நான் கிட்னி தரலான்னு இருந்தனா ஆனா டாக்டர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனா என்னோட ஃப்ரெண்டு சூ தரேன்னு சொல்லிட்டான், உனக்கு எதுவும் இல்ல, சீக்கிரமா நீ சரியாயிடுவ அப்படின்னு டோர் கிட்டே நின்னு பேசுறாரு. அவரோட தங்கச்சியும் கொஞ்சம் உள்ள வாயன்னு சொல்லி கூப்பிடுறா. அவரும் பயந்து பயந்து உள்ள வராரு, ஏன்னா அவர் திட்டிட போறாளன்னு சொல்லி. ஷாங்குடைய தங்கச்சி அவரோட கையை பாக்குறா, அதுல கட்டு போட்டுருக்கு. கையில என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறா. அது நீ ஸ்கூல்ல இருந்து வரவே இல்ல, அப்ப எட்டி பார்க்கும் போது பேன்ல கை வச்சு சுட்டுக்கிட்டேன், ஏன் அந்த மாதிரி பண்ற, ஜாக்கிரதையாவே இருக்கவே மாட்டியா, கையில எந்த அளவுக்கு அடிபட்டு இருந்தா இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருப்பாங்கன்னு சொல்லி அவ பாசமா திட்டுறா. அதோட அவங்க அண்ணன் நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அலறா, ஏன் என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க, தினமணி ஆக்கின சாப்பாடெல்லாம் நான் என் காலால எட்டி உதச்சிட்டு போவேன், அது உனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்காக திரும்ப திரும்ப சாப்பாடு ஆக்கிக்கிட்டே இருக்க, என்ன
என்னை ஏன் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி அழறாங்க. ஏன்னா பாப்பா நீ என்னோட தங்கச்சின்னு அவரு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஷாங்கும் ஜேஹோவும் ஸ்டார்ஸ பாக்குறதுக்காக போறாங்க. ஆனா மேல ஸ்டார்ஸே இல்ல. என்னோட அப்பாவும் அம்மாவும் செத்து போனதுக்கு அப்புறம் மேல ஸ்டார்ஸா தான் இருப்பாங்க, நான் வந்து பாப்பேன். ஆனா இப்பெல்லாம் அவங்களை என்னால பாக்கவே முடியல. ஜிஹோ நீ மட்டும் பியானோ வாசிச்சுன்னு வச்சுக்கேன், ஸ்டார்ஸ் எல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும், எங்க அம்மா அப்பாவை நான் பாப்பேன். டேய் மேல மேகமா இருக்கடா, அதனாலதான் ஸ்டார்ஸ பாக்கவே முடியல. அதெல்லாம் இல்ல, நீ பியானோ வாசிக்கவே இல்ல, அதான் என்னால ஸ்டார்ஸ பாக்கவே முடியல. ஏ நீ வாசிப்பா, எனக்கு எங்க அம்மா அப்பாவை பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாத ஜிஹோ, உனக்கு எதுவுமே ஆகாது. நீ பியானோ வாசிச்சுன்னு வச்சுக்கேன், எல்லாருமே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, அது அவ்வளவு அழகா இருக்கும். எனக்காக வாசின்னு சொல்லி கேக்குறாரு. அவளும் உனக்காக நான் திரும்ப வாசிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்றா. இந்த நேரத்துல அந்த ஹோட்டல் ஓனர் இருக்காருல, அவருக்கு சூ மேல சம கடுப்பு. அவரை சாகடிக்கணும்னு சொல்லி பிளான் போடுறாரு, ஆளுங்களெல்லாம் ஏற்பாடு பண்றாரு. இந்த ஓனர் அடிக்கும் பொழுது சூ கையில அடிபட்டு இருக்கும்ல, சோ கட்டு போட்டுருப்பாரு. கையில கட்டு போட்டுட்டு ஒருத்தர் இருப்பான், அவனை சாகடிங்கன்னு சொல்லி ஆளுங்க கிட்ட சொல்லிடுவாரு. நைட் டைம் ஆகுது, இந்த ஷாங் இருக்காருல, அவரு ஜிஹோ கொடுத்த அந்த ஷூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவரோட தங்கச்சி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி ரவுடி பசங்க இருக்காங்க, கையில கல்ல வச்சுக்கிட்டு. அந்த ஓனர் இந்த ரவுடி பசங்க கிட்ட கையில கட்டு கட்டிட்டு ஒருத்தர் இருப்பான், அவனை அடிச்சு சாவடிங்கன்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஷாங்கும் கையில சூடு வச்சுக்கிட்டு கட்டு போட்டிருப்பாரு. சோ அதை பார்த்துட்டு அந்த ரவுடி பசங்க, சோ இவனை தான் நம்ம சாகடிக்கணும்னு சொல்லி, சோ அந்த கல்லாலியே ஷாங்கோடைய தலையிலே அடிக்கிறாங்க. ரத்தம் ஒழுகிக்கிட்டு அவர் நடந்து வந்துகிட்டே இருக்காரு. அப்படி நடந்து வரும்போது ஷாங் போட்டுக்கிட்டு இருந்த ஜிஹோ கொடுத்த அந்த புது ஷூ கலண்டி விழுந்துருது. ஐயோ இது ஜிஹோ வாங்கி கொடுத்தது, இது தொலைக்க கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கா, இதை நம்ம தொலைக்க கூடாதுன்னு கீழே விழுந்த ஷூவை அவர் எடுக்கிறாரு. ஆனா ஷாங்கால சுத்தமா முடியவே இல்லை. அவருடைய பேக்கெட்ல இருந்து அவங்க அம்மாவுடைய போட்டோ எடுத்து, நான் என் தங்கச்சியை பத்திரமா பாத்துப்பேன், நான் என் தங்கச்சியை பத்திரமா பாத்துப்பேன், அம்மா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாரு. கரெக்டா இந்த ஷாங் ஜிஹோடைய வாசல்ல அந்த போஸ்ட் கம்பம் இருக்கும்ல, அங்கதான் விழுந்து கிடக்குறாரு. ஜிஹோவும் வீட்டுலதான் இருக்கா. ஷாங் சொன்னதுனால அவளுடைய பியானோவை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறா. அந்த சவுண்ட் சாகர நிலைமையில இருக்கிற ஷாங்குடைய காதுல கேக்குது. அது ஜிஹோ தானே, அவ திரும்பவும் பியானோவை வாசிக்கிறா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அவர் இறந்தே போறாரு. சாகரத்துக்கு முன்னாடி கூட அவருடைய மைண்ட் ஃபுல்லா அவருடைய தங்கச்சியை பத்தியும் இந்த ஜிஹோவை பத்தின நினப்பும் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. சின்ன வயசுல ஜிஹோ இந்த வீட்டுல இருக்கும் போது இவரு இந்த போஸ்ட் கம்பத்து பக்கத்துல இருந்து ஒளிஞ்சிருந்து ஜிஹோவை பாப்பாரு. சின்ன வயசுல மட்டும் கிடையாது, இப்ப வரைக்கும் அப்படிதான். இப்ப ஷாங் இறந்து போயிட்டாரு, அவருடைய கடையும் க்ளோஸ்ல தான் இருக்கு. ஷாங் இறந்து போனதை நினைச்சு ஜிஹோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த நேரத்துல ஷாங்குடைய தங்கச்சி இருக்கால, அவ ஷாங் இறந்து போனதுனால டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக போறா. அங்க இந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவ ஃபில் அப் பண்ணவே இல்ல. சரி ஓகேமா, நான் ஃபில் அப் பண்றேன். இறந்து போனவருக்கு நீங்க என்ன வேணும்னு சொல்லி கேட்கும் போது, இது வரைக்கும் இந்த பொண்ணு அவங்க அண்ணன் ஷாங்க பார்த்து அண்ணான்னு சொன்னதே கிடையாது. ஆனா இப்ப அவ மனசார, அது என்னோட அண்ணா, நான் அவரோட தங்கச்சி. ஓகேமா, உங்க அட்ரஸ் சொல்லுங்க. அவர் என்னோட அண்ணா, எனக்கு அவரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு வந்துடுறா. ஷாங்குடைய ரூம்ல இருக்கா. அப்ப மேல சீலிங்ல ஏதோ ஒண்ணு எழுதிருக்கு, சீக்கிரமா எழுந்துக்கணும், தங்கச்சி பாப்பாவை எழுப்பவே கூடாது, அவ சாப்பிடறதுக்கு ஃபுட்டை ரெடி பண்ணணும், அவளோட ரூமுக்கு வெளியவே சாப்பாடை ரெடி பண்ணி வைக்கணும், சாப்பாடு ஆறாம இருக்க நிறைய பாத்திரம்லாம் போட்டு முடி வைக்கணும், ரெண்டு ஷூவையும் மாட்டிக்கிட்டு தான் வேலைக்கு போகணும், தங்கச்சி பாப்பா ஸ்கூலுக்கு போறாளான்னு பாக்கணும், அவ திரும்ப வீட்டுக்கு வராளான்னு பாக்கணும், இப்படின்னு எல்லா விஷயத்தையும் எழுதிருக்காரு. அதனாலதான் அந்த ஷாங் காலையில எழுந்துக்கும் போது சீலிங்க பார்த்து இதையோ படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அது இதுதான். இது எல்லாத்தையுமே இந்த ஜின் பாக்குறா. அவங்க அண்ணனை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறா. இவ்வளவு பாசமான ஒரு அண்ணனை நம்ம புரிஞ்சுக்கலேன்னு அவ ரொம்ப வருத்தப்படுறா. ஷாங் போட்டுக்கிட்டு இருந்த எல்லா ஷூவையும் குப்பை மாதிரி ஸ்டோர் ரூம்ல போட்டிருப்பாள். ஆனா இப்ப அது எல்லாத்தையுமே அழகா அடிக்க வைக்கிறா. இப்ப இவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா ஷாங்குடைய ஃப்ரெண்டு சூ வந்துட்டு கிட்னி எல்லாம் கொடுத்துட்டாரு. ஷாங்குடைய கடையையும் தங்கச்சியையும் இப்ப இந்த சூ தான் பாத்துக்கிறாரு. ஏன்னா ஷாங் கிட்ட ஒரு ப்ராமிஸா பண்ணிருக்காரு. இந்த ஜிஹோவும் அவளுடைய பயத்தெல்லாம் விட்டுட்டு ஷாங் சொன்ன மாதிரியே பெரிய கான்சர்ட்ல எல்லாம் போயிட்டு பியானோ வாசிக்கிறா. எல்லாருமே எழுந்து நின்று கை தட்டுறாங்க. சோ அவளுடைய லைஃபும் இதுக்கு மேல வேற லெவல்ல போக போகுது. அந்த கான்சர்ட்டை முடிச்சுட்டு வெளியே நடந்து வரும்போது, ஷாங் இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், நீ சொன்னதுனாலதான் நான் திரும்ப பியானோவையே வாசிக்க ஆரம்பிச்சேன், இந்த லைஃப் கிடைக்கிறதுக்கு நீ தான் ரீசனே, நான் இனிமே பியானோ வாசிக்கிறத நிறுத்தவே மாட்டேன், இனிமே வானத்துல ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியும், உன்னோட அப்பா அம்மா மட்டும் ஸ்டார்ஸ் கிடையாது, நீயும் வானத்துல தெரியற ஒரு பிரைட்டான ஸ்டார் தான், ரொம்ப தேங்க்ஸ் ஷாங்னு சொல்றா. இந்த இடத்துலயே மிராக்கல் ஆஃப் கிவிங் ஃபூல்ன்ற இந்த படம் முடியுது. இந்த படத்துல வர மாதிரியே தான் ரியல் லைஃப்ல கூட நம்ம ஒருத்தங்களை இழந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த யூஸும் கிடையாது. இதுக்கு மேலேயாச்சு இந்த வேலண்டைன்ஸ் டேல இருந்தாச்சு, நம்ம அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம், யாரையும் லூஸ் பண்ணாம. சோ இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படத்துக்கு நம்ம கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணுங்க. இன்னும் நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரி நல்ல படங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்துகிட்டே தான் இருப்பேன். இதுக்கு பதில் நீங்க தர வேண்டியது உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான்.